எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஐச்சி ஐந்து புள்ளி நான்கு விநாயன் ஆறு மடக்கை தொடர்களின் முதல் நான்கு உறுப்புகளை எழுத வேண்டும் எல்லாமே மடக்கை சார்புகளாக இருக்கிறது இதோட மடக்கை தொடர் அதாவது லாகதமிக் சீரீஸ் கண்டுபிடிக்கணும் மடக்கை தொடருக்கு என்ன பார்முலா லாகதமிக் சீரிஸ்க்கு ஃபார்முலா நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்தோம் அதை பயன்படுத்துவோம்

மைனஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி கிடைக்கும் தேர்ட் சப்டிஷன் பார்த்தோம்னா லாக் ஒன் பிளஸ் த்ரீ எக்ஸ் பை ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு இருக்கு இங்கே ஒன் மைனஸ் டூ எக்ஸ் பை ஒன் பிளஸ் டூ எக்ஸ் இருக்கு ஏன்னா இங்கேயும் த்ரீ எக்ஸ் இங்கேயும் த்ரீ எக்ஸ் இங்கே டூ எக்ஸ் இங்கேயும் டூ எக்ஸ் இந்த ஃபார்ம்லா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபார்ம்லா வர மாதிரி தெரியுது அப்போ சப்ராக்ட் பண்ணுவோம் அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா இதுக்கான ஃபார்ம்லா ஈஸியாக கிடைச்சிடும் இதுல இருந்து அதை சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா கிடைச்சிடும் அது மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இந்த ஒரு ஃபார்ம்லா வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம் இருந்தாலும் ரெண்டு தான் எழுதிருக்கோம் இது வேலிட் ஒன்லி ஃபார் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் ஒன் இதுக்கும் அந்த நிபந்தனை உண்டு இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷனுக்கு போவோம் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா லாகு ஒன் பிளஸ் ஃபோர் எக்ஸோட வேல்யூ x எக்ஸுக்கு பதிலாக என்ன ரிப்ளேஸ் பண்ணணும் x ஃபோர் எக்ஸ் போட வேண்டியதான் ஃபர்ஸ்ட் ஃபோர் டைம் தான் அதனால டேரெக்டாக சப்ஸ்ட் பண்ணிடலாம் log லாகு ஒன் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் எக்ஸ் அப்போ ஃபோர் எக்ஸ் அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக ஃபோர் எக்ஸ் அப்போ ஃபோர் எக்ஸ் டு த ஹோல் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் டு த ஹோல் க்யூப் பை த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் டு த ஹோல் பவர் ஃபோர் பை ஃபோர் ப்ளஸ் எக்ஸெட்ரா இதை ஃபோர் எக்ஸ்னே எழுதலாம் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஃபோர் க்யூபு சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் க்யூப் பை

விஸ் இஸ் வேலீ இட் ஒன்லி ஃபார் மாடலெஸ் ஆஃப் ஃபோர் எக்ஸோட வேலையூ லெஸ் தேன் ஒன்னாக இருக்கணும் ஃபோர் வந்து மாடலெஸ்லேருந்து வெளிய எடுத்துட்டோம்னா ஃபோர் ரெண்டு மாடலெஸ் ஆஃப் எக்ஸ் வரும் அப்போ மாடலெஸ் ஆஃப் எக்ஸோட வேலையும் லெஸ் தேன் ஒன் பை ஃபோர் ஆகணும் ஓகே ரைட் இது ஃபர்ஸ்ட் சப்டிஷன் அடுத்தது லாக் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ரெண்டாவது ஃபார்மாலால் எக்ஸ்பாலா டூ எக்ஸ் போண்டியது எயிண்ட் வந்து லாகு ஒன் மைனஸ் டூ எக்ஸ்

எக்ஸ் ஸ்கொயர் பை டூ பிளஸ் எக்ஸ் க்யூ பை த்ரீ மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் பிளஸ் எக்ஸட்ரா லாகு ஒன் மைனஸ் எக்ஸுக்கு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை டூனஸ் எக்ஸ் பை த்ரீ மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் மைனஸ் எக்ஸட்ரா அப்படின்னு வரும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம் பண்ணுவோம் எல்லாமே ப்ளஸ் ஆயிடும் எல்லா டைமுமே ப்ளஸ் ஆகிடும் ரெண்டையும் இங்கே சப்ராக்ஷன் நமக்கு வேணும் ஏன்னா பையில் வந்துருக்குல்ல அதனால் சப்ராக்ஷன் பண்ணும் அப்போ ரெண்டும் ஒரே சைனாக இந்த இப்போ இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டும் கேன்சல் கேன்சல் ஆகிடும் ஆகிடும் நமக்கு கிடைக்கக்கூடியது லாகு ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லாகு ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவலுக்கு அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு டூ எக்ஸ் வந்துடும் இது டூ டைம்ஸ் எக்ஸ் பை த்ரீ அதே மாதிரி அடுத்த டைம் வரும் டூ டைம்ஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் பை ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் அந்த எல்லாமே ப்ளஸ் ஆகிடும் இப்போ இந்த ரெண்டு டேம் என்ன ஆகிடும்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி லாகில் மைனஸ் இருந்தால் அதில் லாகில் ஒரே லாக் போட்டு டிவிஷன் எழுதலாம் அப்படி லாகில் ஏ பை பின்னு இருக்குன்னா அது என்னாகும் லாக் ஏ மைனஸ் லாக் பின்னாகும் இப்போ இங்கே ஃபார்முலா எப்படி நம்ம இதுலேருந்து அதை கொண்டு வரோம் அப்படின்னா லாக் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லாக் ஒன் மைனஸ் எக்ஸ்ங்கிறது லாக் ஆஃப் ஒரே லாக் போட்டு லாக் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் போட்டுடலாம் எல்ஹெச்எஸ் சைடு என்ன ஆகிடும்னா லாகு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் இப்படி ஃபார்முலா கிடச்சிரும்

பை ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் அப்போ இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணோம்னா எல்லா டைம்லையும் மைனஸ் வரவே தவிர இப்போயும் கேன்சல் ஆக போகிறது என்னன்னா ஈவன் பவரில் உள்ள டைம்லாம் கேன்சல் ஆகிடும் ஆனால் மைனஸ் வர போகுது இந்த ஃபார்முலாவை அப்படியே மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடச்சிரும் இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் கண்டுபிடிக்க வேண்டியது லாக் ஆஃப் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கும் ஃபார்முலா அப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஃபோனை சப்டிவிஷனில் லாக் ஆஃப்

128x power 7 by 7 plus etc. இத்தான் நமக்கு தேவேண்டது, this expansion is valid only for modulus of 2x less than 1 or x, அப்படிங்கப் போது modulus of x less than 1 by 2. இந்த expansion valid. ஆகரம்முனா, xோட value, modulus of xோட value less than 1 by 2ார்க்குண்டும். இதிலை force addition பாதும் தேடும் போர்த்தும் இந்த formulaவே, யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் இந்த ஃபார்ம்லா எப்படி வந்துச்சுங்கிறத சப்ராக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் சப்ராக்ஷனை மாற்றியா இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணோம்னா ரெண்டாவது ஃபார்மலாக வந்துடும் அப்போ மைனஸ் டூ டைம்ஸ் இல்லாத வந்துடும் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது இது எக்ஸைஸில் இருக்கக்கூடிய சம் நம்பர் சிக்ஸ்த்து இதில் ஃபோர் சப்டிஷன் இது ஃபஸ்ட்டு ரெண்டு சப்டிஷன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாச்சு தேர்டு ஃபோர்த்துக்கான ஃபார்முலாவே நம்ம அதை வச்சுக்கலாம் இருந்தாலும் ஃபார்முலாவை இங்கே கண்டுபிடிச்சு போட்டதுனால அது எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரிய வருது நமக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்